السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أياما معدودة، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقونه فدية طعام مسكين، فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. قال النبي صلى الله عليه وسلم: الصيام جنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் கருணையும் சலாமின்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தாரந்தருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானின் முதல் நோன்பை பிடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜித் மாமூனுடைய நிர்வாகம் பல நிகழ்வுகளிலேயும் சமுதாயத்துக்கு சேவையாற்றும் வண்ணமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புது விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் சமுதாயத்துக்கு எவ்வளவு ஒரு பள்ளியினால் சேவையாற்ற முடியுமோ அந்த சேவைகளை ஆற்றி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நோன்பினுடைய சட்டங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆரம்பமாக நோன்புடைய சிறப்புகள், அது நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம், அடிக்கடி கேட்கிற விஷயம். ஆனால் ஒரு சில சட்டத்திட்டங்கள் நம்மிடத்தில் பொதுபோக்காக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், ஓரளவு சில விஷயங்கள் தெரிந்திருக்கும், ஆனாலும் இதெல்லாம் என்ன பெருசு அப்படின்னு விட்டுருப்போம். சில விஷயங்கள் உண்மையிலேயே இப்படியா என்று ஆச்சரியப்படுத்தக்க சில சட்டத்திட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த விதத்தில் நோன்பை விடுவதற்கு தகுதியானவர்கள் என்று மார்க்கம் அனுமதிக்கிற நபர்களை பற்றி குறிப்பிடும் போது, சிறுவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள், இவர்களுக்கு சுத்தமாக நோன்பு கடமையே இல்லை. இவர்கள் எந்த விதமான இதற்கு பகரமாக, இந்த நோன்பு இல்லாமல் போவதற்கு பகரமாக எதையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்று, வயது முதிர்ச்சி, தள்ளார வயது, ரொம்ப வயசாகி போச்சு, இனி நம்மால் நோன்பு வைக்க முடியாது என்கிற நிலையில் உள்ளவர்கள். நான்காவதாக, நீங்காத நோய், தொடர்புடையான நோய், இந்த நோன்பு நோட்பதின் மூலமாக நோய் இன்னும் அதிகரிக்கும், அது மூத்து வரை கொண்டு போய் விட்டுவிடும் என்கிற பயம் இருக்கிற நோய். சாதாரணமாக வைத்த வழியோ தலைவலியோ அல்லது சுகரோ அது போன்ற நோய்கள் அல்ல. நோன்பு நோட்பதினால் எங்க கொண்டு விடும், மூத்து உண்டாகிடும், இறந்து போயிடுவோம் என்று பயப்படுகிற கடுமையான நோயாக இருந்தால் மட்டும் இந்த நோய் உள்ளவர்களுக்கும் அனுமதி உண்டு. அதே போல கஷ்டமான பிரயாணம் என்பது ஒரு காலத்தில் மிக கஷ்டமானதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பிரயாணத்திற்கென்று தலைப்பாவதா சஃபரின் பயிர்கட்டும் என்ன ஐயாவில் உட்கார், நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால் வேறு ஒரு நாளில் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுமதி இருந்தது. அந்த பிரயாணத்திற்கு நம்மளுடைய சார்ந்த இமாமை கொடுத்த ஒரு நிபந்தனை, கஷ்டமான பிரயாணமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக இன்று நம்முடைய பிரயாணங்களை பொறுத்த மட்டும் மிக கஷ்டமான, நோன்பே வைக்க முடியாது என்ற நிலையில் உள்ள பிரயாணங்கள் மிக குறைவு, ரொம்ப கம்மியான பிரயாணங்கள். இன்னும் சொல்வதாக, நைட் பிரயாணம் காலைல சகரில் வீட்டில் போய் சேர்ந்துடுறோம். அது மாதிரி எவ்வளவு தூரமான டிஸ்டன்ஸ் உள்ள இடங்கள், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் உள்ள இடங்களை கூட இரவே ஏறினால் சகருக்கு போய் சேரக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. இதையெல்லாம் காரணமா வச்சு நேற்று நான் பஸ்ல வந்தேன், அதனால ரொம்ப களைப்பா இருக்கு, அதனால இன்னைக்கு நான் நோன்பு வைக்க முடியாது என்று நோன்புல இருந்து தப்பிக்க முடியாது.
நான் ஊர்ல இருந்து நேற்று தான் மெட்ராஸுக்கு வந்து இறங்கியிருக்கேன், ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, அதனால நோன்பு விட்டுடலாம் என்கிற நிலை அல்ல. கஷ்டமான நோன்புன்னு அதுக்கு என்ன அர்த்தம், பிரயாணம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் அந்த பிரயாணத்தில் இருக்கணும். நோன்பு வச்சுட்டு அந்த சஃபர்ல போறோம், பிரயாணத்துல போறோம், இடையிலேயே எங்க நோன்பு விட்டுறமோ பயமா இருக்கு, அந்த அளவுக்கு சிரமமான பிரயாணங்களாக இருந்தால். இன்னொன்று பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், அதே போல கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், தன்னுடைய குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கஷ்டம் ஏற்படும், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் என்று பயந்தால் அவர்களும் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, பால் வற்றி போய்விடும் என்கிற பயமுள்ள தாய்மார்களும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல பெண்களுக்குண்டான மாதவிடாய் காலங்கள், அதே மாதிரி பிரசவ தீட்டு காலங்கள், பிரசவம் ஆன பிறகு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு உதிரப்போக்கு, அந்த காலங்களில் உள்ளவர்களுக்கும் இந்த நோன்பில் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது, அவர்கள் நோக்க தேவையில்லை. இது அல்லாது மீதி இருக்கிற எல்லோருக்கும் கண்டிப்பாக நோன்பு கடமை நோற்றே ஆக வேண்டும். இதிலே சில சட்ட நுணுக்கங்கள் என்று நாம் பார்ப்பதானால், இந்த பால் கொடுப்பதற்காக நோன்பை விடக்கூடிய தாய்மார்கள் அல்லது கர்ப்பிணியாக இருப்பதனால் நோன்பை விடக்கூடிய தாய்மார்கள், அதே போல வயது முதிர்ச்சியின் காரணத்தினால், ரொம்ப வயசாகி போச்சு நோன்பு வைக்க முடியல என்கிற வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் நோன்பு வைக்க முடியாதவர்கள் பெரியவர்கள், இவர்களை பொறுத்த மட்டில் ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்கிற கூற்றின்படி இவர்கள் நோன்பை விட்டுவிடலாம். ஆனாலும் கூட இப்போ பால் கொடுக்கக்கூடியவர் தாய்மார்களும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் நோன்பை விட வேண்டும், ஆனால் பிறகு தலா செய்ய வேண்டும். ஆனால் வயது முதிர்ந்த ஒரு கிழவர், வயசானவர், அவரால் முடியாது, இப்பவும் முடியாது, எப்பவும் முடியாது என்கிற நிலையில் உள்ளவர், இவர்களை பொறுத்த மட்டில் ஷாஃபி இமாம் சொல்வார்கள், நோன்பை விட்டுவிட்டு அதற்காக அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும். திருமறையிலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 184வது திருவசனத்தில் சொல்லி காட்டுகிறார், ஐயாமம் மாதுதா, சில குறிப்பிட்ட நாட்கள் தான் உங்களுக்கு நோன்பு, பவன் கரலின் அந்த தொடரிலே அல்லா பவன் காலமின் மரியதனோ அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமில் உஹர் வாலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தாம மிஸ்கீன், உங்களில் யாருக்காவது பிதியா கொடுக்க சக்தி இருந்தால் அவர்கள் அந்த பிதியாவை அந்த பகரத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். முன்னொரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது, நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது. எப்படி விதியாக்கப்பட்டிருந்தது என்றால், ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது, தேவைப்பட்டால் நோன்பு வைங்க, உங்களுக்கு சக்தி இருந்தா நோன்புக்கு பகரமா ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துதான் நோன்பு வைக்க வேணும் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் பிறகு ஒரு ஆயத்திலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற கட்டளையிட்ட பிறகு கண்டிப்பாக நோன்புதான் நோக்காக வேண்டும், பிதியாவுக்கு இடம் இல்லை, சோத்த வாங்கி சும்மா போகலாம் என்கிற நிலை இல்லை என்கிற மன்சூர், இதற்கு ஏற்கனவே உள்ள ஒரு சட்டத்தை ரத்து செய்து வேறொரு ஆயத்து இறங்குவது, இதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இன்ஷாஅல்லாஹ் தேவைப்படும் போது சொல்வோம். இப்படி ஒரு ஆயத்து இறங்கிய பிறகுதான் நோன்பு கடமை என்றானது, யாருமே பிதியா என்பது இல்லை, சுத்தமாக பிதியா என்பது இல்லாமல் போவார்கள். யாரெல்லாம் முடியாமல் இருக்கிறார்களோ, வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் நோன்பு வைக்க முடியலையோ அவங்களுக்கு பிதியா கொடுக்கலாம். இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு பொதுவாகவே நாம் ஒன்றை கவனமாக நல்ல மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம், இமாம்களை பொறுத்த மட்டில் தன் மனம் போன போக்கிற்காக சட்டத்தை வெறுத்தவர்கள் அல்ல. குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரம் இல்லாமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த இமாமும் சொன்னதில்லை. எனவே அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இந்த சட்ட வரையறைக்குள் புக முடியும். எனவே ஷாஃபி இமாம் அவர்கள் இப்படி ஒரு நிபந்தனையை கொடுத்து, சக்தி இருந்தால் அந்த வயது முதிர்ந்தவர்கள், அதே போல பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பிணியாக இருப்பதனால் நோன்பை விடக்கூடிய தாய்மார்கள், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு பிதியா, பிதியாவினுடைய அளவை குறிப்பிடும் போது ஷாஃபி இமாம் அந்த முத்து என்கிற வார்த்தை ஹதீஸிலே வருகிறது. முத்து என்றால் பழைய காலத்தினுடைய ஒரு அளவு, அந்த அளவுக்கு இந்த காலத்தினுடைய அளவை ஈக்குவல் பண்ணும் போது 563 கிராம் அரிசி என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அரை கிலோவுக்கு மேல முக்கால் கிலோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி அல்லாஹ் ஆயத்துல சொல்லுவான், பருவ கைருள்ளது ஒரு மிஸ்கீனுக்கு நீங்கள் பிதியா கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார். அந்த பிதியாவை கூட
நல்ல முறையில் அதிகமாக கொடுத்தால் பதுவ கயிறு இருக்கும். அது உங்களுக்கு நல்லதுதான், கெட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட முக்கால் கிலோ என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி கொடுத்துருவோம் என்று முடிவெடுத்தால் தவறல்ல. எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் தவறல்ல, குறைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அளவு. அபுகனிப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்த மட்டில் முத்து என்கிற இந்த வார்த்தையை உபயோகிக்காமல் சாதாரணமாக சதர்ப்பத்தில் பித்திரில் 2 கிலோ 400 கிராம் அரிசி கொடுக்கணும் என்கிற அதே சட்டத்தின் பிரகாரம் ஃபிதியாவுடைய அளவு இதனுடைய அளவுதான், இந்த அளவுதான் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2.5 கிலோ அரிசியை தானமாக கொடுக்க வேண்டும் என்று இமாம் அபுகனிப்பா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகிறாங்க. இது வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் நோக்கிவிடக்கூடிய பெரியவர்கள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், அதே போல வயிற்றில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் நோன்பை விட்டால் அபுகனிப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் எந்த ஃபிதியாவும் தேவையில்லை, இவர்கள் கலா செய்தால் போதும் என்பது. ஷாஃபி இமாமை பொறுத்தவரையில் ஃபிதியா கொடுப்பது நல்லது, கொடுக்க வேண்டும் என்பதல்ல, கொடுத்தால் நல்லது என்கிற விஷயம் மட்டும். இனி நோன்பு பிடிப்பவர்களை பற்றி பார்ப்போம். நோன்பு பிடித்தவர்களை பொறுத்தவரையில் சகரை பிற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை நோன்பு வைக்க ஆரம்பிக்க போறோம். இதுல நீலநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, பல இடங்களிலே எந்த ஒரு மனிதன் உண்மையான முஃமின் யார் என்று சொன்னால் தன்னுடைய சகரை பிற்படுத்தக்கூடியவன் என்கிற அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் சகர் என்பது பிற்படுத்தப்பட வேண்டியதுதான், அதுதான் சுன்னத்தும் கூட. அதற்காக நேரம் முடிந்த பிறகு பிற்படுத்துவதற்கு பெயர் பிற்படுத்துவதல்ல. நான் நினைச்சிக்க கூடாது பிற்படுத்துதல் அப்படின்னு சொன்னா கடைசி ஒரு செகண்ட் இருக்கிறவர கடைசி நேரத்துல 4:10 சகர் முடியுதுன்னு சொன்னா 4:59 முடிக்கிறதுக்கு பேர் தான் எனது சகரை லேட்டா முடிக்கிறது என்று அர்த்தம். அப்படின்னு நாம இருக்கிற அந்த கணக்கு அல்ல, அது தவறான ஒரு கணக்கு. ஏன் இந்த தாமதம் என்று சொல்லப்பட்டுச்சு என்றால் நிகழ்நாயகம் செல்லந்தாலே இன்னொரு ஹதீஸ் நமக்கு விளக்கம் தரும். அதுல செல்லந்தாலே சொல்வார்கள், நமக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் சகர் தான். எனவே சகரிலே பரக்கத்து இருக்கிறது. காலையில் முழித்து விழித்து அந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் விழித்து சாப்பிடுவதற்கு பெயர் தான் சகர். இந்த சகரிலே பரக்கத்து இருக்கிறது. இந்த சகர் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா நமக்கும் மற்ற யூத நசரானிகளுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை காட்டுறதுக்காக வேண்டி. அவங்களும் நோன்பு வைப்பாங்க, ஆனா அவங்க சகரெல்லாம் செய்ய மாட்டாங்க. நாம நோன்பு வைப்போம், நாம சகர் செய்வோம் என்கிற வித்தியாசத்தை சொல்லலாம் சொன்னவர்கள் சொல்லி தருவார்கள். எனவே கடைசி நேரம் என்பதை விளக்குகிற போது மிஷ்காத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய விளக்கு உரையான மிர்காத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது நடு இரவிலிருந்து சகர் ஆரம்பிக்குது. நடு இரவிலிருந்து சகர் ஆரம்பிச்சிருது, அதனுடைய முடிவு தான் 4:10. சகருடைய நேரத்தின் ஆரம்பம் நடுநிசியிலிருந்து ஆரம்பிக்கிறது. சாமிபுல் கஷாப் கஷாப் என்கிற கிரந்தத்தினுடைய ஆசிரியர் அவர்கள் சொல்வார்கள், இரவை 6 பகுதிகளாக வைத்து நைட் 12 மணி நேரம் வச்சுங்க, அது 6 பகுதியா வச்சா ஒரு பகுதி வரும் 2 மணி நேரம். இந்த 6 பகுதியினுடைய கடைசி பகுதி தான் சகருடைய கடைசி நேரம் என்பதற்கு பொருள். அப்படின்னா கடைசி 2 மணி நேரம் 4:10 சகர் முடிகிறது என்று சொன்னால் 2:10 4:10 வரை உண்டான நேரத்துக்கு பேர் தான் சகருடைய கடைசி நேரம் என்பதை தவிர நாம் நினைப்பதை போல கடைசி நிமிடம் என்றோ 4:10 என்றோ இது தாமதம் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. இன்னொரு விஷயத்தையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதாவது சகரை பொறுத்த மட்டில் சகர் செய்யறோம் 4:10 சரியாக 4:10 டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்முடைய வாயில சாப்பாடு இருக்குது, என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் தெரியும் டிபின் ஒரு பருத்த உள்ள போனாலும் கூட நோம்பு முடிஞ்சிடும், நோம்பு நோம்பாக இருக்காது. ஒரு பருத்த உள்ளுக்குள்ள போயிட்டாலும் கூட ஒரே ஒரு சோறு 4:10 பிறகு டைம் முடிந்ததுக்கு பிறகு சகருடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு வாய்க்குள்ள போனா நோன்பே என்ன செய்யாது, நோன்பே கூடாது. அன்னைக்கு முழுக்க நம்ம சும்மா பட்டினி கிடக்கிறோம் என்பதுதான் பொருளே தவிர நோன்பு வைத்திருக்கிறோம் என்பது பொருள் அல்ல. யதார்த்தம் இப்ப இந்த முடிவு என்பதை சரியாக கணிக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாகவாவது நம்மளுடைய சகரை நம்ம முடிச்சு ஆகணும். முடிச்சா கன்ஃபார்மா சொல்லிடலாம், நான் சகருடைய நேரத்தை தாண்டி நம்ம வைக்கல சாப்பிடல. எப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியும்? ஒரு சில நிமிடங்களுக்காக முன்னாடி செஞ்சாக்கான கடைசி நேரத்துல எல்லையில கொண்டு வந்து நிப்பாட்டினா நமக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம டைம் 4:10 தான், ஆனா பள்ளியாசன் டைம் என்னன்னு தெரியலையே. ஒவ்வொருவருடைய நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு.
இப்பவே நான் அவங்க எத்தனை மணிக்கு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் தான் சொல்லுவோம். ஒருத்தர் ஒன்றரை நாள், ஒருத்தர் 35 பேர், 34 பேர், இல்லைங்க 35 ஆயிடுச்சு பேர். இந்த ஒரு சில நிமிடங்கள் என்பது நம்மால் கணக்கிட முடியாத நேரம் நமக்கு தெரியுது. ஒரு சில நிமிடங்கள் என்பது நம்மளால கணக்கு பார்க்க முடியாது. கரெக்டா இதுதான் நேரம் என்று சொல்ல முடியாத ஒரு நேரம். எனவே அந்த நேரத்திலும் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால், குடித்துக் கொண்டிருந்தால், ஒருவேளை சகரை மீறிய சாப்பாடாக அது இருக்கலாம், சகரை மீறிய குடிபானமாக அது இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த நோன்பே இல்லாமல் போய்விடும். எனவேதான் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாவது முடித்துக் கொள்வதே சிறந்தது. இது சகரை நீங்கள் தாமதப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு முரணான காரியம் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து நோன்பு வைத்ததற்கு பிறகு நோன்புடைய நீயத் அவசியமான ஒன்று. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஆமாலு பின்னியாத். புகாரியினுடைய முதல் ஹதீஸாக புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள், ஒவ்வொரு செயல்களும் அவரவர்களுடைய எண்ணத்தை கொண்டே கணக்கிடப்படுவது. நீயத் ரொம்ப அவசியம். ஷாஃபி இமாமை பொறுத்தவரை ஒவ்வொன்றுக்கும் நீயத்தை செய்துதான் ஆக வேண்டும். நீயத் அப்படின்னா வாயால் சொல்வதல்ல, மனதால் நினைப்பது. வாயால சொல்றது சிறந்தது, வாயால சொல்றது சிறந்தது. நான் இந்த நோய்வை நோக்கிறேன் என்று வாயால் சொல்வது சிறந்தது. மனதால் நினைப்பதற்கு பெயர் நீயத்து. மனதால கண்டிப்பா நினைச்சுதான் ஆகணும். நினைக்காம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா அது பேர் சஹர் அல்ல என்பது ஷாஃபி இமாமுடைய கருத்து. ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி இமாமை பொறுத்தவரை அவர்கள் சொல்வார்கள், இல்ல ஒரு மனுஷன் 3:30 எழுந்து சாப்பிடுறான்னு அதை எடுத்து சாப்பிட போறான். இவ்வளவு நாளா சாப்பிடாத அவன் இன்னைக்கு 3:30 எழுந்து உட்கார்ந்து சோறு தீங்கினான் அப்படின்னா எதுக்கு சோறு தீங்கலாம்? நான் சகல் செய்யணுங்கிறதுக்காக தான் சாப்பிடுறான், நான் நோன்பு வைக்கணுங்கிறதுக்காக தான் சாப்பிடுறான். எனவே அவனுடைய இந்த செயல்பாடுகள் தான் நீயத்து. அவனுடைய இந்த செயல்பாடுகள் தான் நீயத்து. இந்த செயல்பாடுகளே போதும், அவன் நோன்புதான் என்று சொல்வாங்க. ஆனாலும் தேடுதலுக்காக வேண்டி, நமக்கு கன்ஃபார்ம் ஏற்படுமா இல்ல, உறுதி ஏற்படுமா இல்லையா, அந்த உறுதிக்காக வேண்டி நாம என்ன செய்யணும்? அந்த உறுதிக்காக வேண்டி நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீயத்தை மொழியணும். அது உறுதிக்காக வேண்டி நம்ம நீயத் வச்சிட்டோம் என்பதை நீயத்தை வைக்கணும். வைத்தது உறுதிக்காக வேண்டி. வைக்காவிட்டாலும் கூட ஹனஃபி இமாமை பொறுத்தவரை கூடும். இன்னொரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சில சமயம் திடீர்னு ஒரு 3:00 முடிச்சுட்டோம், 3:00 முடிச்சு 3:30 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, 4:10 வரைக்கும் சகருடைய நேரம் இருக்கு, அது வரைக்கும் சாப்பிடலாம். 3:30 சாப்பிட்டு நீயத்தெல்லாம் வச்சாச்சு. நீயத்தெல்லாம் வச்ச பிறகு ஒரு 4:00 இருக்கும், ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல தோணுது. நீயத்தெல்லாம் வச்சாச்சு சார், முடிச்சாச்சு. 4:00 டீ குடிச்சா நல்லா இருக்கணும்னு ஒரு நினைப்பு வருது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் தாராளமா டீ குடிக்கலாம். நீயத்து வைத்திருந்தால் பரவாயில்ல, நோன்பு வைக்கிறேன் என்று நீயத்து வச்ச பிறகு கூட நேரம் முடிவடைவதற்கு முன்னால் தாராளமாக நோன்பு இல்லாமல் இருக்கும்போது என்னெல்லாம் கூடுமோ அதெல்லாம் செய்யலாம். தன்னுடைய மனைவியோடு ஒருவர் சேர்ந்திருக்கணும் என்று விரும்புகிறார், தாராளமாக சேர்ந்திருக்கலாம். எப்போ நீயத்து செஞ்சாச்சு, சகருடைய நேரம் முடியலை. இது ரொம்ப முக்கியமானது. சகருடைய நேரம் முடிஞ்ச பிறகும் அந்த செயல் தொடர்ந்தால் நோன்பு இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு பெட்டர் என்ன, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது இதை முடிச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா சாப்பாடோ குடிப்போ இல்ல டீயோ என்ன வேணுமோ ஒரு 4-5 முடித்துக் கொள்ள வேண்டும். தவிர இதுக்கு இந்த நீயத்து தடையா இருக்காது. அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். நம்ம 3:30 நீயத்து வச்சது இதுக்கு தடையாக இருக்காது. தடையல்ல, தாராளமாக இது கூடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ரமலானில் நோன்பு வைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு வஹுவ ஸாயிமுன் வயுபாசிரு வஹுவ ஸாயிம். ஸல்லல்லாஹு அவர்கள் நோன்பு இருக்கிற நிலையில் மனைவிமார்களுக்கு முத்தம் கொடுப்பார்கள், மனைவிமார்களோடு சேர்ந்திருப்பார்கள் என்று அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதி ஆதாரப்பூர்வமானது. இதை சொல்லிட்டு பின்னாடி இன்னொரு வார்த்தையும் ஆயிஷா அவர்கள் சேர்த்தே சொல்கிறார்கள், வலாகின்னஹு கான அம்லக்கு லி அரபிஹி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இச்சையை அடக்க சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். இதை செய்தார்கள் என்கிற விஷயத்தை அறிவிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதையும் சேர்த்தே சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை எப்படி இருந்தது என்றால், இச்சையை அடக்கும் தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். சட்டம் எங்கிருந்து தான் ஏற்றப்படுகிறது? ஹதீஸிலிருந்து தான் ஏற்றப்படுகிறது. ஒரு நோன்பாளி
நோன்பு வைத்த நிலையில் நோன்பு வச்ச பிறகு தன்னுடைய மனைவியிடத்தில் முத்தம் கொடுப்பதற்கோ அல்லது தோளோடு தோல் உரசுவதற்கோ விருப்பப்பட்டால் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையில் இந்த அறிவிப்பு நமக்கு தென்படுகிறது. ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வருகிறார். ரசூலுல்லாஹ்விடத்தில் இதே கேள்வியை கேட்கிறார், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்னுடைய மனைவியோடு நான் முத்தம் கொடுத்துக்கலாமா, சும்மா விளையாடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். செல்லவாரத்தில் போ தாராளமா விளையாடியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு இளைஞர் வந்து கேட்கிறார், செல்லவாரத்தின் அவரை பார்த்து நாங்கள் இல்லை நீ விளையாடக்கூடாது இருந்துதான் எல்லாரும் யாரும் சொல்ல, என்ன அவருக்கு மட்டும் ஒரு சட்டம் இவருக்கு மட்டும் ஒரு சட்டமா, அவரை மட்டும் நீங்க விளையாடலாம்னு சொல்றீங்க, இவர் தான் ரொம்ப தகுதி வாய்ந்தவர் விளையாடுறதுக்கு, இவரை போய் நீங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்றீங்களே என்று கேட்டப்ப அருகில் நாயகன் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலை தான் இருந்தது. செல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் விளையாட சொன்னா அவர் விளையாடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருக்கு ஒன்றும் சிரமங்கள் அந்த நோன்புக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. அதனால நான் அப்படி சொன்னேன், இவருக்கு வேணாம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா இவருடைய நோன்புக்கு பாதிப்பு வந்துடும், இவருடைய நோன்புக்கு பாதிப்பு வந்துடும் என்பதனால் இருக்கக்கூடாது. எனவே நான் இங்கிருந்து சட்டம் இயற்றி எல்லா இமாம்களும் சொல்கிற விஷயம் இது மாதிரியான ஆரம்ப நிலைகளை பொறுத்தமட்டில் வயோதிகர்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டது, வாலிபர்களை பொறுத்தவரை இது தடுக்கப்பட்டது. இப்ப இன்னொரு கேள்வி வரும், தடுக்கப்பட்டது அப்படின்னா அப்போ ஒரு மனைவியை ஒருத்தர் முத்தம் கொடுத்தார் நோன்பு புரிஞ்சிருமா அப்படின்னா முடியாது. அதே சமயத்தில் மனைவியோடு ஒருத்தர் பக்கத்துல சும்மா உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறார், ஒண்ணுமே செய்யல, சும்மா மனைவியும் கலவன பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனா இவருடைய ஆசையினுடைய வெளிப்பாடு இவருக்கு விந்து வெளியாயிடுச்சு, இவருடைய ஆசையினுடைய சர்வத்தினுடைய வெளிப்பாடின் காரணத்தினால இவருக்கு விந்து வெளியாகிவிட்டால் நோன்பு முடிஞ்சிடும். ஒருத்தர் படுத்து தூங்கினார், சகர வச்சாச்சு சாப்பிட்டாச்சு படுத்து தூங்கினார், தூங்கி முடிச்சு காலையில முடிச்சு பாக்குறார், குறிப்பு கடமையாயிருக்கு, விந்து வெளியாகிருக்கு, தூக்கத்தில் எத்திலாமாயிருக்கு, அதாவது விந்து வெளியாகிருக்கு. இப்ப இவருடைய நோன்பு முடியாது, காரணத்திலே எந்த இமாமிடத்திலேயும் இவருடைய நோன்பு முடியாது, பிரச்சனை இல்லை, அவர் பாட்ட குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்கலாம், நோன்பு நோன்பா தான் இருக்கும். ஆனால் இவருடைய ஆசையின் காரணத்தினால் இவருடைய சகலத்தின் காரணத்தினால் விந்து வெளிப்படுமாயில் இவருடைய நோன்பு முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் இதுல, இப்ப நோன்பு முடிஞ்சுட்டா இவர் என்ன செய்யணும், இன்னொரு நாள் கலா செய்யணும், ரமலானுடைய காலங்கள் முடிந்த பிறகு இன்னொரு நாள்ல கலா செய்யணும். இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு நபர் ஒருத்தர் நோன்பலியாக இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய மனைவியோடு உடலோடு விட்டார், நோன்பு இருக்கும் நிலையிலேயே நோன்பாளியா இருக்கும் போதே இவர் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டால் அப்ப ஒரு கடுமையான சட்டத்தை ரஹீல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் இப்படி நோன்பு, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், ரசூலல்லாஹ் கேட்டாங்க என்ன பாவம் பண்ண, நான் நோன்பு வச்சிருக்கிற நிலையிலேயே என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்துட்டேன், உடலுறவு கொண்டுட்டேன், எனக்கு என்ன தண்டனைன்னு கேட்கிறார். இப்ப செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஏதாவது அடிமைகள் இருக்கான்னு கேட்டாங்க, அவர் சொன்னார் யாரும் சொல்லல, என்கிட்ட எந்த அடிமையும் இல்லை. இப்ப ரெண்டாவது சுருபா செல்லல்லாஹு கேட்டாங்க, 2 மாதங்கள் தொடர்ந்து நீ நோன்பு வைக்கணும், ஒரே ஒரு நோன்பு முடிச்சதுக்கு என்ன தண்டனை, 2 மாசம் தொடர்ந்து நோன்பு, விட்டு விட்டு அல்ல தொடர்ந்து நோன்பு. தொடர்ந்து நோன்புனா என்ன அர்த்தம், 1 மாசம் 29 பிறகு வச்சுக்குவோம், இன்னொரு மாசம் 30, மொத்தம் 59 நோன்பு ஆச்சு, 58 நோன்பு வச்சு முடிச்சிட்டாரு, 59வது நோன்பு கடைசி நோன்பு விட்டுட்டாருன்னு சொன்னா திரும்ப ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கும், புதுக்கணக்கு தான் போடும், திரும்ப 59 பிடிச்சிட்டே ஒன்னே ஒண்ணு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு பெயர் தான் சஹரைனி முத்த தாதி ஐடி, தொடர்படியான 2 மாதத்தில் நோன்பு. அவர் சொன்னார் யார சொன்னதோ அதெல்லாம் என்னால முடியாது. அப்புறம் சொல்லதான் சொன்னாங்க, 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் சொன்னார் யார சொன்னதோ அதுவும் எனக்கு முடியாது, நான் ரொம்ப ஏழை, பரம ஏழை, எனக்கு எதுக்குமே வழி இல்லை. அப்ப அங்க வந்த ஒரு சதக்காவை எடுத்து ரியல் நாயகன் செல்லதாசன் அவர்கிட்ட கொடுத்து, இந்தா இதை வச்சாவது நீ ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் ரசூலுல்லாஹ், யார ரசூலுல்லாஹ், மதீனாவிலேயே என்னை விட ஏழை வேற யாருமே கிடையாது, நானும் என் குடும்பம் தான் மதீனாவிலேயே ரொம்ப ஏழைகள், எங்களை விட்டா ஏழை வேற யாருமே கிடையாது என்று போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு அப்படின்னா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பியதாக அந்த ஹதீஸ் முடியும். புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கும் குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை ஆதாரமாக வைக்கும், ஒரு மனிதன் நோன்பு நோற்றிருக்கிற நிலையில் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டார், சாதாரணமாக முத்தம் கொடுப்பதோ அல்லது விளையாடுவதோ போன்ற விஷயங்கள் அல்ல, அதற்கல்ல இது,
உடலுறவு கொண்டு விட்டால் அப்போது நோன்பு முறிவது மட்டுமல்ல, நோன்ப கலாவும் செய்யணும். இதற்கு பெயர் கஃபாரா, தண்ட குற்றம் சொல்லுவாங்க. இந்த கஃபாரா என்ன கஃபாரா? ஒரு அடிமை உரிமை, அது இப்ப இல்லவே இல்லை, விட்டுருவோம். மீதி இருக்கிற ரெண்டே ரெண்டு சாய்ஸ், ஒன்று தொடர்படியான 2 மாதங்கள் நோன்பு, இன்னொன்று 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு. இதிலேயும் வீரநாயகம் செல்லதாரேஸ்வரம் அவர்கள் அவருக்கு இஷ்டியார், நீ இஷ்டப்பட்டால் என்று சொல்லல, முடியுமான்னு கேட்டிருக்கிறார். அப்ப என்ன அதுல இருந்து விளங்குது அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் ஒரு அடிமையை உரிமை விடுவதற்கு சக்தி இருக்கணும் இல்லையா? 2 மாதங்கள் தொடர்படியாக நோன்பு இருக்க சக்தி, 2 மாதம் தொடர்படியாக நோன்பு இருக்க சக்தி இருக்கும் போது 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. இந்த லாஸ்ட் சாய்ஸ் கிடைக்காது அவருக்கு. ரெண்டாவது, அவரால் 2 மாதங்கள் தொடர்படியாக நோன்பு வைக்க முடியும். சாதாரண 1 மாதம் நோன்பு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஃபுல்லா இன்னொரு மாதம் சேர்த்து வைக்கிறது என்ன கேட்டு போச்சு. இது முடியும் என்று இருந்தால் இதைத்தான் செய்யணும், 60 பேருக்கு சாப்பாடு வைக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும், சாப்பாடு தான் வந்துருக்கீங்க, எவ்வளோ டோக்கன் வாங்கி கொடுக்குறோம், டோக்கனோட டோக்கனாக முடிஞ்சு போயிருக்கிற என்ன நினைச்சிடக்கூடாது. 2வது சாய்ஸ் என்னவோ அதுதான் கண்டிப்பாக இது காரணம். வாஜி ஷாஃபி அனபி 2 இமாம்களிடத்திலேயும் வாஜிபு முடியும் என்கிற பட்சத்தில் 2 மாதங்கள் தொடர்படியாக நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும், அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சிருக்கிற ஒன்று, மறதியாக சாப்பிட்டாலோ குடிச்சாலோ நோன்பு முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். வேணுமே வந்து சாப்பிடலாம் குடிக்கலாம், வேணும்னே எந்த காரணமும் இல்லை, விடுறதுக்கு நோன்பை விடுறதுக்கு எந்த காரணமும் இல்லை, அதான் வேணும். அதாவது ஒருத்தர் ரொம்ப நோன்பு வச்சிருந்தார், பயங்கரமான வெயில், அவரால் தாங்கவே முடியல, 2 மணி இருந்துச்சு மயக்கம் வச்சு கீழே விழுந்துட்டார். ஒரு குளுக்கோஸ் ஏற்றினா, சக்திக்கு குளுக்கோஸ், சக்திக்கு குளுக்கோஸ் ஏற்றினாதான் குறைக்க வைக்க முடியும் அப்படின்னா, சக்திக்காக குளுக்கோஸ் ஏற்றணும், சக்திக்காக குளுக்கோஸ் ஏற்றினா நோன்பு முடிஞ்சிடும். இப்ப இவருக்கு வேண்டுமென்றே ரொம்ப குடிச்ச குற்றம் உண்டாகாது, எந்த காரணமே இல்லை ஒருத்தருக்கு. வேணும்னே முரண்ட அனுசரிக்க போய் சாப்பிடறான், அதை குடிச்சிடான், ஐ நான் ரொம்ப குடிச்சிட்டேன். இன்னைக்கு எல்லாமே அப்படித்தானே இருக்கு, தப்பு செய்யறதுதான் சந்தோஷமா சொல்லி கேட்டுறது, நல்லது செய்யறவங்க எல்லாம் தான் செய்யற நல்லத சொல்லி கேட்டுறதே இல்லை. தப்பு செய்யறவங்களை பொறுத்தவரை என்ன செய்யறோம், ரொம்ப தம்மட்டம் அடிச்சு அதை வெளிப்படுத்துறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா டிக்கெட் வாங்கினேன், எல்லாம் தவறு என்று தெரிஞ்சிருந்தும் கூட அதை பெருமையாக சொல்லி காட்டுவதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருப்பதை போல சில என்ன சொல்றான், நோக்கு வச்ச தண்ணி குடிச்சிட்டேன் சும்மா என்னதை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். இப்படி இருக்கும் போது ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்வார்கள், பரவாயில்ல, அவன் வேணுனே தண்ணி குடிச்சாலும் வேணுனே சாப்பிட்டாலும் நோம்பு முடிஞ்சிடும், அவ்வளவுதான், இன்னொரு நாளைக்கு ஒரு நோம்பு வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை மிக கடுமையான சட்டத்தை சொல்வார்கள், முடியாது, அவனை எப்படி சும்மா விடுறது, வேணுனே எவ்வளவு திமிர் இருந்தா அல்லாஹுக்காக வைத்த நோம்ப வேணுன்னே அல்லாவே கேலி செய்த மாதிரி இவன் வேணுன்னே தண்ணியை குடிப்பான், வேணுன்னே சோறு திரும்பான். அதனால இவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அல்லாவும் செய்யணும், எப்படி மனைவியுடன் உடல் உறவு கொண்டா கப்பாரா கொடுக்கணுமோ அதே மாதிரி இவன் கப்பாராவும் கொடுக்கணும் என்கிற விஷயத்தை அபிமணி பரமக்குள்ளார்கள் சொல்வார்கள். அதே போல ஒருவர் பகல் பொழுதிலே, சாதாரணமாக நோன்பு வைத்த பகல் நேரங்கள்ல பல் துளக்குதல் ரொம்ப முக்கியமான விஷயமா பல பேரும் கேட்கிற ஒரு விஷயம், மிஸ்வாக் என்று வருகிறது. மிஸ்வாக் அப்படின்னு சொன்னாலே பல் துளக்குதல் தான் பொருள். அந்த மிஸ்வாக்கினுடைய குச்சியை வைத்து செய்வது சுண்ணத்தாக இருந்தாலும் பொதுவாக பல் தேய்க்குதல் என்கிற பொருள் பொருள். இந்த பல் துளக்குதலை பொறுத்தவரை அபிமணிப்பாளர்கள் சொல்வார்கள், எல்லா சமயங்களிலையும் மிஸ்வாக் செய்யலாம், தப்பில்லை. காரணம் என்னன்னா, திகழ்நாயகம் செல்லல்லாஹுலேயே சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டமாக இருக்காது என்றிருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன். சரியான அதிர்வுகளில் வரக்கூடிய ஒரு அதிர்வு, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்காது என்றிருந்தால் அவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக்கு செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இஸ்திஸ்னா நீக்குதலும் செய்யல, நோன்பு இருந்தாலே தவிர, நோம்பாளியா இருந்தா இல்ல, மற்ற நேரங்கள்ல என்ன அப்படின்னு சொல்றதா சொல்லல, சொல்லாததே காட்டுது. எப்போது நோன்பு வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, எப்போதுமே மிஸ்வாக்கு செய்வதற்கு தடை அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இல்ல விகழ்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம், ல சலூஃபு ஃபமி சாஹிமின் அத்தியபு இந்தல்லாஹு மின் ரீஹில் மிஸ், ஒரு நோன்பாளியினுடைய வாய் துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே
கஸ்தூரி மணத்தை விட சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த அதீத்தை ஆதாரமாக வைத்து பார்க்கிற போது, சாதாரணமா நீங்க அசருக்கு பிறகோ அல்லது மகரிபினுடைய நோன்பு திறக்கிற நேரத்திலேயோ நம்ம பல் குறைக்கிட்டோம் சொன்னா, மிஸ்வாக் செஞ்சிட்டோம் சொன்னா, அந்த வாழ் இருக்க நமக்கு வெகுமதியாக கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அந்த வாடை, அந்த நறுமணம் நம்முடைய வாயிலிருந்து போறதுக்கு நாமளே காரணமாயிருக்கும். அதனால சாத்தியமான் சொல்லுவாங்க, பகல் நேரத்துக்கு முந்தி சூரியன் உச்சில் இருந்து சாய்வதற்கு முன்னாடி ஒருத்தர் பல் துறக்கணும்னு விரும்பினா எப்பனாலும் பண்ணிக்கிறோம். ஆனா உச்சி சாய்ந்த பிறகு பல் துறக்கிறது விட்டுருணும். ஏன்னா இந்த அரை நாள் இருக்கா இல்லையா, இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம், இந்த 5 மணி நேரம் வாயு துர்நாற்றமாவது வாயில் இருக்கணும். காரணம் என்னன்னா, அது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மிக உயர்ந்த நறுமணம் உள்ள ஒன்று, அது நமக்கு கொடுத்த கிஃப்ட், அதை நாம் இழந்து விடக் கூடாது என்று சொல்வார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கூட கூடும் பரவாயில்ல செய்யலாம் என்று சொல்வார்களே தவிர செய்து ஆகணும் என்று சொல்வதல்ல. பொதுவாக நம்ம இப்படித்தான் புரியணும், எந்த ஒரு சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் இப்படி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப லேசு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்றாரு, ஹாபி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்றாரு, இவங்க இப்படித்தான் செய்யுங்க அப்படி செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க இப்படி செஞ்சா நல்லது அவங்க சொல்றபடியே செய்யுங்க என்றுதான் இதனுடைய கருத்தும் இருக்கும். அபூ ஹனீஃபா சொல்றாங்க, ஜவாலுக்கு பிறகு பல் துலக்காமல் இருப்பது நல்லது, துலக்குனா ஒன்னு ஆகாது. இன்னும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல் துலக்கும் போது இப்ப சாதாரணமா ரொம்ப வாசனை உள்ளது, ரொம்ப டேஸ்ட் உள்ளது, அதெல்லாம் இப்ப வந்துருக்கு. போட்டா 2 நாளைக்காவது வாய் இருந்துகிட்டே இருக்கு, க்ளோஸ் அப் போட்டு அன்னைக்கு என்ன செய்த வாய் இனிப்பாவே அவ்வளவு ஒரு எஃபெக்ட் அந்த டேஸ்ட்ல இருக்கு. இந்த வாடை இந்த டேஸ்ட் உள்ள இறங்கக்கூடாது. தேய்க்கணும்னு சொல்றீங்க, என்னமோ அந்த காலத்துல ஒரு காலம் சொல்லுவாங்களே, வைத்த வழின்னு ஒருத்தன் போனா அவர் சொன்னா, நீ அந்தந்த இலையெல்லாம் எடுத்து அம்மிப்படாமல் அரைச்சி நாக்குப்படாமல் உள்ளத்தல்னா உன் நோய் போயிடும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சாத்தியமான காரியமா? அது எப்படி அம்மிப்படாமல் இருக்கிறது, அது எப்படி நாக்குப்படாமல் உள்ளது, அது மாதிரிலாம் இருக்குது. பேஸ்ட் போட்டுக்கலாமா, ஆனால் உள்ளே போகக்கூடாதா? ஏன் போகும், உள்ளே போகணுமா? பேஸ்ட் நம்மளை பேஸ்ட்டுங்கிற சின்ன பிள்ளைகளா, பல் விளக்கணும், அது எங்கே தான் இருக்கணும், பல்லுக்குள்ளே தான் இருக்கணும், வாய்க்குள்ளே தான் இருக்கணும், எங்கே இறங்கக்கூடாது, தொண்டைக்குள் இறங்கக்கூடாது. ஒருவேளை அந்த டேஸ்ட் தொண்டைக்குள் இறங்கினால் நோம்பு முடிஞ்சிடும். டேஸ்ட் தொண்டைக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா, வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா நோம்பு முடிஞ்சிடும். அதை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் என்ன செஞ்சுக்கணும், சகரிலே உள்ள பல்ல இறங்கிக்கணும், கொஞ்சம் நேரத்தோட முடிக்கணும். 4 பத்துக்கு முடிக்கணும்னா 3:30 கழிஞ்சு உட்காந்துக்கிட்டு ஏதாவது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வாய் கட்டிச்சு முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பல்ல இறக்கிக்கலாம். பல வீட்டுல அதான் நடக்குது, 3:30 அதுக்கு பிறகு நோக்க தோன்ற பிறகு மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், பல் துலக்கிக் கொள்ளலாம். இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனப்படுத்தணும். இன்னொரு விஷயம், இது மாதிரியான நோன்புகள் ஒரு ரமலான்ல ஒரு நோன்பு விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லுவாங்க, மன் நத்தர யோமன் மின் ரமலான் மீன் கைதி ரசத்தில் ரகசகுதி அன்பு செய்யாமல், ஒருத்தர் தேவையே இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் ரமலானுடைய ஒரே ஒரு நோன்பை விடுவாரே ஆனால் காலம் முழுக்க அவர் நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு அது ஈடாகாது, நல்லா செய்வதாக ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நோன்பு. சில போன வருஷம் நோன்பு வச்சிருப்போம், இந்த வருஷம் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, போன வருஷம் ஒரு நோன்பு விட்டது, இதுவரைக்கும் அந்த நோன்பு நம்ம கலா செய்யவே இல்லை, கலா செய்யாமலேயே 1 வருடம் முடிஞ்சு மறுவருடம் ஆரம்பிச்சு. இப்போ அபிவகிப்பாளர் சொல்லுவாங்க, எத்தனை நோன்பு விட்டீங்களோ அதை மறுபடி இந்த ரமலான் முடிஞ்ச பிறகு தயவுசெய்து என்ன செஞ்சிருக்க, கலா செஞ்சிருக்க. ஆனாலும் இப்படி தாமதப்படுத்த கூடாது, தாமதப்படுத்த நல்லதல்ல. ஆனால் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, 1 வருஷம் வரைக்கும் தாமதப்படுத்ததுனால பிதியாவும் கொடுக்கும், 563 கிராம் அரிசி ஒரு நோன்புக்கு பகரமாக. கலாவும் செய்யணும், கலாவோடு 1.25 கிலோ சுமார் 3/4 கிலோ அரிசி தானமாகவும் வழங்கணும். சரி, ஒருத்தர் 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நோன்பு விட்டாரு, ஒரு ரமலான் வந்தது, மறு ரமலானும் வந்தது, அது வரைக்கும் அந்த விட்ட நோன்பை இவர் கலா செய்யவே இல்லை என்றால் இப்போ ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, இவர் 1 நோன்பு கலா செய்யணும், 2 பிதியா கொடுக்கணும். வருடங்கள் கூட 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 பிதியாவுடைய கணக்கு என்ன செய்து கொண்டே போகும்,
கூடிக்கொண்டே போகும் என்று இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அதே போல மன் மாத்தவா அலைஹி சௌமுன், ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஆனா அவர் நோன்பாளியா இருக்கணும், நோன்பு வச்சிருக்கணும், நோன்பு வைக்க திலகாசரமான எல்லாமே இருக்குது, ஆனால் அவர் நோன்பு வைக்காம இறந்து போயிட்டார். எவ்வளவு பேரை பாக்குறோம், பெரும்பெரும் செல்வர்கள் கூட சாதாரண நோன்பு வைக்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுடைய வப்பாத்துக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நெஞ்சந்தின்னு தெரிய வருது. தெரிய வந்த பின்னாடி அந்த பிள்ளைகள் கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சார் எங்க அத்தா நோன்பு வைக்காம இறந்து போயிட்டாரு, எங்க அப்பாவுக்கு அத்தாக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தது அவர் வைக்க முடியாம போச்சு என்கிற இயக்கங்கள். நிகழ்நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் மாத்தவா அலைஹி ஸியாமுன் ஸாம அன்ஹு வலியுஹு, ஒருவர் நோன்பு கடமையாக இருந்து நோன்பு வைக்காமலேயே இறந்து போய் விடுவாரேயானால் அவருடைய வலி அவருடைய பிள்ளைகளுக்கு அதற்காக நோன்பு வைப்பது கூடும். அஞ்சுடைய விஷயத்திலையும் செல்லவாருக்கு சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி வந்து கேட்பார், யார் சொல்லா எனக்கு எங்க அட்டா இருந்தாரு அவருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்தது ஆனா ஹஜ்ஜு செய்யாமலேயே இறந்து போயிட்டாரு, இப்ப நான் அவருக்கு பதில் ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்கும் போது செல்லவாருக்கு பதில் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடனை நீ கொடுத்தா கடன் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லுதான் திரும்ப கேள்வி கேட்பாங்க. அந்த பெண்மணி யார சொல்லா நிறைவேறுமே அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அவருடைய ஹஜ்ஜும் நிறைவேறும், அவர் ஹஜ்ஜு செய்யாம இறந்து போயிட்டா நீ இப்ப அவருக்காக ஹஜ்ஜு செய்யி என்று சொல்வார்கள். அதே மாதிரிதான் இந்த நோன்பை பொறுத்த மட்டிலும் நிகழ்நாயகன் செல்லவாசரை சொல்கிறார்கள். ஆனால் அபிஜித்தார இவர்கள் வைக்கலாம், ஆனால் வசி எத்த வசியம், அவர் இறக்கும் போது தான் பிள்ளைகிட்ட நான் நோன்பு வைக்காம இறந்துட்டேன் வா, எனக்கு பதிலாக நீ நோன்பு வையின்னு சொல்லி இருக்கணும். சொல்லாம இருந்தா இவர் நோன்பு வைக்கிறதுல அவருக்கு போய் கிடைக்கும்ன்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இவர் நோன்பு வச்சு யாருந்தா இந்த நோன்புடைய தவாப இதனுடைய கூலிய எங்க அத்தாக்கு எடுத்து வை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் ஆலோசனத்தில் ஜமாத்தினுடைய யோகோபித்து ஒரு கருத்து. எனவே இதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை நாம் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான ஒரு சில சட்டத்தை அடிக்கடி நமக்கு தேவைப்படுற சில ஊசி போடலாமா இதெல்லாம் அடிக்கடி நீங்க கேட்டு கேட்டு பழக்கப்பட்டிருப்பீங்க. சாதாரணமாக ஊசி போடுவது ஒரு சுகத்துக்காக அல்லது நோய்க்காக ஊசி போடுறதுனால நோக்க முடியாது. குளுக்கோஸ் குளுக்கோஸோட சக்திக்காக ஏற்றினால்தான் நோக்க முடியும். ஒரு வியாதிக்காக வியாதியை குணப்படுத்துவதற்காக மெடிசின் ஏற்றி குளுக்கோஸ் சேர்க்கிறாங்க, அது மாதிரியான குளுக்கோஸ் சேர்த்துக்கிறாலும் நோக்க முடியாது. இது மாதிரியான சாதாரண ஒரு சில சட்டத்திட்டங்கள். இன்னொன்னு சொல்ல வளர்ந்த விஷயம், சகர் செஞ்ச பிறகு சகருடைய நேரத்துக்கு பிறகு சில சமயம் அல்லாஹ்வுக்கு போய் தக்பீர் கட்டிடுவோம். சுபூக்கு சுபூக் தக்பீர் கட்ட பின்னாடி நம்ம நாக்கு சும்மா இருக்காம அப்படியே துளவிக்கிட்டே வரும். பல்லுக்கெல்லாம் அந்த போகும்போது அது ஒரு தரிக்கிட்டு இருக்கும், அல்லது அங்க ஒரு தோசை கொண்டு இருக்கும், ஏதாவது ஒரு இருந்தா அப்படியே எடுத்து உள்ள இருக்கு நோக்கம் புரிஞ்சுக்கு. சகருடைய நேரம் முடிந்த பிறகு அதனாலதான் சகர் செஞ்சு முடிச்ச உடனேயே வாய் குடிச்சு வாயை சுத்தப்படுத்தணும். ஏதாவது துணிகள் இருக்கா, சாப்பாடு இருக்கா, கறி இருக்கா, பொட்டி இருக்கா, அதெல்லாம் பார்த்து சுத்தப்படுத்திட்டு அப்பதான் அதை நிர்ணயத்தை வச்சுக்கணும். ஏன்னா அந்த சுத்தப்படுத்தாம இருக்கும்போது இது மாதிரியான நம்மளே அறியாமல் சில சந்தர்ப்பங்கள்ல அது மாதிரி இருக்கும், நம்ம அப்படி எடுத்து செஞ்சிருவோம் அப்படியே உள்ள அனுப்பிச்சிருவோம், அது தவறு. அது செய்யறதுனால நமக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அது விட்டு தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ஜல்லாஷானு தஆலா புனித ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே அதிகம் அதிகம் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحان الله وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.